கள்ளக்குறிச்சி அருகே அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இரண்டு குழந்தைகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரை தம்பதிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள உலககாந்தன் என்ற கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் லட்சுமி தம்பதிகள் தங்களுடைய இரண்டு குழந்தைகளுடன் வீடற்ற நிலையில் கிராமத்தில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்கள் தங்களுக்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வந்தனர் இவர்களின் இந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் குமார் உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி வருவாய்த்துறையினர் இந்த தம்பதிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளனர் வீட்டுமனை பட்டா பெற்ற இவர்கள் எங்களுக்கான வீட்டுமனை எங்கே இருக்கிறது அதை காட்டுங்கள் என மீண்டும் வருவாய்த்துறையை நாடி கேட்டு வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் உலகாந்தன் கிராமத்திற்கு சென்று வெங்கடேசன் லக்ஷ்மி தம்பதிகளுக்கு நேற்று முன்தினம் அரசு இடத்தில் இடம் ஒதுக்கி அதில் கல்நட்டு உள்ளனர் ஆனால் இதனை ஏற்காத பக்கத்தினர் வெங்கடேசன் லட்சுமி தம்பதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட்டு தராமல் வருவாய்த்துறையினரால் நடப்பட்ட கல் போன்றவற்றை பிடுங்கி எரிந்துவிட்டு வெங்கடேசமன் லட்சுமி தம்பதி அந்த இடத்திற்கு வரவிடாதபடி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் வெங்கடேசன் லட்சுமி தம்பதியினர் வேதனையடைந்துள்ளனர் இந்நிலையில் உலகாந்தன் கிராமத்திற்கு இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பொதுமக்களுக்கு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நலத்திட்ட உதவிகளை அளித்துவிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏறிய போது அங்கு வந்த வெங்கடேசன் லட்சுமி தம்பதியினர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரை முற்றுகையிட்டு தங்களுடைய

வெங்கடேசனிடம் அமைதியாக இரு உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என தோல் மீது கை வைத்து தட்டி தழுவி ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்